பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு காதி கலாச்சார வாய் பேச முடியாததுக்காக மாநில உரிமை கிளை அது சார்பாக வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்க வந்திருக்காங்க. இவங்களோட கோரிக்கைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து இவங்கள மாதிரி காதி கலாத வாய் பேச முடியாதவங்க வந்து சைகை மொழியை வந்து நியமிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி அரசு மருத்துவமனையிலையும் காவல்துறையும் அப்புறம் நீதிமன்றத்துலேயும் அப்புறம் பள்ளிக்கூட ஸ்கூல்கள்லையும் டீச்சர் எல்லாருமே சைகை மொழியில் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க வந்து தனியாக தனிப்பட்ட முறையில் போய் பேசினாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால் வந்து சைகை மொழி அமைத்திடு அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. அதே மாதிரி மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வந்து வழங்குவது எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு சில பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு வந்து வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிஓ லைசன்ஸ் எங்களுக்கு வந்து வண்டியை நல்லா ஓட தெரியும், காதிகிட்ட வாய்ப்பு பேசப்படுவாங்க, நாங்கள் கண்ணாடி பார்த்து நல்லா ஓடுறோம், எங்களுக்கு லைசன்ஸ் அனுமதி கொடுக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காவல்துறையில் வந்து 100க்கு 108க்கு ஃபோன் பண்ணுற மாதிரி இருந்தால் எங்களுக்கு சைகை மொழி அமைத்து கொடு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்லேயும் இல்லை வீடியோ போட்டு போலீஸ்காருக்கு அனுப்புகிறோம், 100க்கு தகவல் சொன்னாலும் கூட அவங்க அந்த வீடியோ பார்த்து என்னங்கிறது எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது விஷயமா சொல்லியிருக்காங்க. நன்றி.